हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी नाम और शॉपिंग हॉल वीडियो दा फ्रेंड्स पाकपो ना नेटर शापिंगा वीडियो इनकी कुछ वह नेक्स्ट नेक्स्ट वीडियो वह शापिंग हॉल वीडियो अपलोड पड़े अब इनकी कुछ लॉकडाउन मुड़ज ना उसे नम्बर ब्लॉग्स रेसिपी अपलोड पड़े फ्रेंड्स। ओके फ्रेंड्स, इतना पाती शापिंग हॉल वीडियो काटपे फुल अंड फुल पाती पाती எல்லாம் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் தான். வாங்க என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நான் வெளிய வெச்சிரறேன் உங்களுக்கு. என்ன பெரிய பாக்ஸா வந்திருக்கு நமக்கு. இது எல்லாமே நம்ம எடுத்து வெளிய வெச்சிரலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இத ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ் பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் நியூ போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ நிறைய வந்து वीडियोस இனி அப்கமிங் உங்களுக்கு நிறைய அப்லோட் பண்ண போறேன். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. बॉक्स ईटम्स वह फर्स्ट वाले पाती ना अनबॉक्स पड़ी उटे नार्मला ना अनबॉक्स पड़िटे वो प्राक्टा वह एप्डी ना काटे। ओके फ्रेंड्स, इतना नम्बर फर्स्ट वो प्राक्ट पाकल इत वह पाती किचन प्राक्टा इोड नेम पाती अगारोलो नेम किचन नईफ सेट रोमे सूपर फ्रेंड्स। इत प्रा रोम क्वालिटिया समय कुत्तर इतना पता स्टेनलेस स्टील को पाक एप्डी नईफ मत पाती नालू नईफ और सिसर कुत्तर पाती 32.4 शेफ्स अभी नईफी अंत नईफ अदक पाती सैंटोको नाइफ़ को यूटिलिटी नाइफ़ पार्किंग पेरिंग नाइफ़ अब मल्टी फंक्शन सिसर्स इतने को फ्रेंड्स। वो नम ओपन पड़ी पाकल मॉडल वह मेरी अबारे कामीचर सो इत एपी अब नम पाक फर्स्ट आफ आल पाती वह बॉक्स वह अदक पाती नाइफ होल्डर को कवर इधर एक्चुअल कॉस्ट वह पाती 849 को ना नम 849 रोम कमी रेटा ना वांगे सो लिंक वो ना डिस्क्रिप्शन बॉक्स को कंपा वह लिंक वह क्लिक पड़ी वाइको ना रीसनबलान प्रेसा सो वो इतना अमेसान ना पर्चे पड़े पा 16-1 16-1 अब पाती रही कंफर्टबल और इतना आर्गनेस पड़ी वेक्रादी सो वांगे एप्डी काटे। ओके फ्रेंड्स, इतना नम्बर एप्डी पाकल इतना आर्गनेसर पाती नईफ सिसर वेकान वह सूपर को कलर वुटो कलर वह पाती सैंडल अंड वह ब्रउन वह मिक्सड रोमे रिचान और लुक आर्गनेसर को अभी पातील वुट क्या बैंू सो वो नमक वो क्वालिटिया रिचा पाकमें उद पाता नीटेटी पोसिंग वेकारी कुत्तर इंवर सिसर वे மாய் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு फ्रेंड्स। உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாம்பூ ஃபினிஷிங் நோ வுடன் ஃபினிஷிங் கிடையாது. வுடனா இருந்தா நமக்கு வந்து என்னவன்னு பார்த்தீனா தண்ணி படும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நமக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இந்த முள்ளு முள்ளா வர மாதிரியும் அந்த வுட் எல்லாம் வந்து பிரிஞ்சு வர மாதிரியும் ஆயிடும். சோ அதனால தான் இது வந்து ஆர்கனைசர் இல்ல நைஃப் வந்து நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்றது பாப்போம். इतना वो नाइफ सेट सो नाइफ सेट एक मारे कुछ पाकड़े इत वो पता सिलिका सिलिका ना सेफ्टिया और बॉक्स को फर्स्ट वह पाती सिसर सिसर रोमे सूपर फ्रेंड्स पाती ना शार्प एड्जल इंमें ना वो क्वालिटिया सिल्वर इतना वह स्टेनलेस स्टील नार्मल वो स्टील स्टेनलेस स्टील बोलो वह 304 ग्रेड अब नमक पाती ना वो क्वालिटियान सो वो वे वो प्लास्टिक एज को ना क्वालिटिया इत वो इप्ली वजी को लूस फिनिश्ड लाइटा वो डैमेज इरेक्ट फिनिश पड़े मादी। नेक्स्ट वह पाती शेफ नाइफ़
பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. எட்ஜு வந்து சேஃப்டினஸ்க்காக எட்ஜில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுக்க வேண்டியதே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படியே வந்துட்டு நம்ம சாப் பண்ணுறது நம்ம பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இதாக கொடுத்துருங்க. இது வந்து நான்வெஜ்ஜு, அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்துட்டு ஆனியன்ஸ் எல்லாம் நிறைய நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மீடியம், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து நமக்கு மீடியமான சைஸில் இருக்கிற ஒரு நைஃப் தான் இது. ரொம்பவே வந்து இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கனாலே தெரியும். கெஜ்ஜிலேருந்து எல்லாமே ஷார்ப்னஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுவுமே இதுவும் இதுக்குமே அந்த எட்ஜோட இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு இப்படி வச்சிடலாம். நல்லா பார்க்கும், நல்லா அழகாக லுக்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்று நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த நைஃபு நமக்கு வந்து இது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது நான்வெஜ் வெட்டுறதுக்கு, வெஜிடேரியன்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பிடிச்ச மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ரொம்ப சின்ன நைஃபு. ஓகே, இப்போ அதனால தெரியும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான வந்துட்டு ஒரு நைஃப் தான் இது, நைஃப் ஸ்டாண்டு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ரொம்ப வந்து லுக்குமே வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்ம அழகாக இருக்குது. இதுவுமே வந்து நல்லா வந்து எடுக்கிற மாதிரி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு வால் ஸ்டிக்கர் தான். இது எல்லாத்தோட லிங்க்குமே வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் வந்துட்டு வால் ஸ்டிக்கரு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பேச்சுலா, அப்புறம் விஸ்க்கு கப்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹார்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, பேக் சைடு வந்து நம்ம கிச்சன் டைல்ஸ் வரும் இல்லையா, அதிலலாம் நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கப்ஸு அதை ஹேங் பண்ணி வச்சுருக்க மாதிரி கப்பு, ஸ்பேச்சுலா, அதுக்கப்புறம் விஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி கரண்டி ஐட்டம்ஸு, அப்புறம் க்ளவுஸு, சிசரு, அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை கப்பு வந்துட்டு நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்க்காக வந்து ஹாப்பி கிச்சன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்துட்டு நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்துட்டு ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்திருக்கு. செட் ஆஃப் டூ, செட் ஆஃப் டூ வந்துட்டு நல்லா சூப்பராகவே இருக்குது. இது வந்துட்டு ஆஃப் லிட்டரோடது, அதாவது ஆஃப் லிட்டர்னால் நம்ம ஆஃப் லிட்டர் ஊற்றி வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து 750 ml இது, சாரி ஆஃப் லிட்டர் இல்லை, 750 ml. ஆமாம், பாருங்கள் நல்லா வந்து ஸ்ட்ராங்கான கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே. இதோட டிஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு டைட்டான வந்துட்டு வேக்கமோட கார் கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி, இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னா நல்லா டைட் ஆயிடுது. இது வந்து இப்படி தான் நம்ம வந்துட்டு இன்செர்ட் பண்ணிட்டோன்னா ஆயில் எதுவுமே வந்துட்டு நமக்கு வேலை வெளியே வந்து லீக்கேஜ் ஆகாது. இப்படி ஊற்றும் போது நல்லா வந்து டைட்டாக வந்துட்டு இந்த ரப்பரோடது வந்துட்டு நல்லா வேக்கம் ஆகிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி வழியாது நமக்கு, இப்படி நம்ம ஊற்றிட்டு இப்படி ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும் உங்களுக்கு. நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒழுகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒழுகாது. இன்கேஸ் அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சேஃப்டிக்காக சொல்கிறேன். இது கிளாஸ் ஏன்னா பிளெயினாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் வந்து இது டெக்கர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதாவது வேஸ்ட்டு வந்து சாக்ஸு அந்த மாதிரி கிட்ஸோடது கொஞ்சம் டிசைனாக இருக்கும் இல்லையா, கலர் கலராக அந்த மாதிரி சாக்ஸ் இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் ரெண்டு பக்கம் இருக்குங்களா சென்டர் பீஸ், அந்த சென்டர் பீஸை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இப்படி போட்டுருங்க.
அதாவது ட்ரெஸ் நம்ம எப்படி போடுறோம் அந்த மாதிரி வந்து மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு, கீழே இருக்கிறத மட்டும் கட் பண்ணாலும் ஓகே. இப்படி போட்டுட்டிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக தெரியும். அதே சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது ஒழுகிச்சுன்னா ஃபுல்லாக அந்த வந்துட்டு இதுலேயே வந்துட்டு நமக்கு இதாகிக்கும். இப்போ இந்த பாட்டில்ன்றதுக்காகல, நீங்கள் எந்த பாட்டில் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றதில்ல. இதனால சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா செட்டாக தான் வந்துச்சு. ஸோ வந்து நமக்கு செட் ஆஃப் வந்து டூ பீசஸ் தான். இதில் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. சேம் இதுவும் அதே மெத்தடு தான். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருப்பீங்க இந்த இது. இதுவும் வந்துட்டு ஒரு ஆர்கனைசர் தான். இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இது பல்சஸ் அதை பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் நமக்கு வந்துட்டு போடுறது போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது முக்கால் கிலோ அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது 750 கிராம்ஸு. இதோட மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருங்க, இதை ப்ளேஸ் பண்ணால் தான் வரும் போல இருக்கு, பார்க்கலாம். இது ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் வாங்கியிருக்கேன். எப்படி க்ளோஸ்னு தெரியல. ஓகே, இதுதான் க்ளோஸு. கேப் மாறிடுச்சா? ஓகே, இங்கே பாருங்கள், அழகாக நல்லா கொஞ்சம் ஏர் டைட்டாகவே கொடுத்துருக்காங்க. இப்படி வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் லிட்டு. நல்லா டைட்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நமக்கு எதாவது பல்சஸ்லாம் போட்டால் நமக்கு ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃபிட்டாகவே இருக்குது. யூஸ் பண்ண வந்துட்டு நம்ம கரெக்டாகிடும் நினைக்கிறேன். டக்குன்னு கீழே வந்துட்டு இதானாலுமே வந்துட்டு நமக்கு கொட்டாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைப் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. நல்லா பிளாஸ்டிக்குமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இது வந்து பிபிஓ ஃப்ரீயாக தான் நான் பார்த்து வாங்கியிருந்தேன். அதனால் வந்துட்டு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1100 ml. ஆனால் நமக்கு போட்டோம் அப்படின்னா 3/4 கிலோ அளவுக்கு பிடிக்கும். நமக்கு வந்து 1100 ml நம்போது நம்ம பருப்பு அதெல்லாம் போடும்போது நமக்கு 750 ml பிடிக்கும். இதே சேம் தான் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் செட் ஆஃப் வந்துட்டு 6 பீசஸ் இது. 6 பீஸுமே வந்துன்னா பேக்கிங் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த டேமேஜும் இல்லை. தனித்தனி கவரில் சீல்டு கவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணணும்னா, இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி இப்படி பிரித்தா மட்டும்தான் இது ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அந்தளவுக்கு நீட்டாக சீல்டு, அதுவுமே பேக்கிங்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து குவான்டிட்டி நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது. இதுவும் அதே டைப் தான், எல்லாமே ஒரே டைப் தான். ஓகே, பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குமா இருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே வீடியோவில் காமிச்சா. ஸோ மிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்யூ.